எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான எட் ஹெல்த்தியான ரெண்டு டிஷ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பச்சை பயிறு வடை, இன்னொன்று வந்து அவல் பாயசம். இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, பச்சை பயிறு வடை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நம்ம நார்மல் வடை மாதிரியே தான். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த வடை தான் பண்ணணும்னு பிளான்லாம் இல்லை. இது சப்பாத்திக்கு வந்து இந்த பச்சை பயிறு சைட் டிஷ்க்கு ஊற போட்டிருந்தேன். சரி, அதில் இன்றைக்கி வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நைட்டு ஊற போட்டிருந்தேன் பச்சை பயிறு. அதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு எடுத்துக்கோங்க. நான் ஒரு மூணு பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, சோம்பு எடுத்திருக்கேன். நம்ம மெதுவடை பருப்பு வடைக்கெல்லாம் சேர்க்குற மாதிரியே அதே தான். பருப்பு மட்டும் ஜஸ்ட் மாறுது. இங்கே வந்து பச்சை பயிறு நம்ம சேர்த்துக்கிறோம். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. நைஸாக அரைச்சிங்கன்னா அது தண்ணியாக போயிடும். ஸோ ஓரளவு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம மசால் வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்க்காமல். ஏன்னா ரொம்ப குழ குழன்னு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வடை தட்டுறது கஷ்டம். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை மாவுலாம் நான் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை பண்ணப்போ மீதி இருந்துச்சு. சரி, அதை போடுவோம் கொஞ்சம் கிறிஸ்பியாக அப்படின்னு சொல்லிட்டு அது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். நிறைய பொருள், சும்மா ஒரு 20 வடை வர அளவுக்கு தான் மாவு பிணைஞ்சிருக்கேன். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன வடையாக போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வடைங்கனால கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நான் மோஸ்ட்லி இந்த வடை சுடுறதுக்கெல்லாம் ரொம்ப நிறையெல்லாம் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். கொஞ்சமாக ஊற்றி அதுலேயே அப்பளம் பொரிச்சிட்டு அப்படி முடிச்சிடுவேன். ஏன்னா நம்ம திரும்ப வந்து அந்த எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நிறைய பல்காக ஒரு ரெண்டு மூணு பலகாரம் செய்யணும் அப்படின்னா நான் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்வேன். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த பலகாரம் செஞ்சுக்கலாம். அதில் இப்போ ஒரு 20 வடைக்கு எனக்கு இந்த எண்ணெய் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு மீதி ஆகலை. அப்பளமும் பொரிச்சு எடுத்துட்டேன் நான். இப்போது வடை ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திரும்பி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வடையை லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹோல் வேணுன்னா போட்டுக்கோங்க, வேணாட்டி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியான வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்ததான் அவல் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி, ஒரு பாதாமும் பொடியாக கட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு நான் அதே பேனில் வந்து அதை எடுக்கலை, அதே பேனில் வந்து அவல் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து வெள்ளைப்பட்ட அவல் தான் சேர்த்துருக்கேன். அது இருந்துச்சு, சரி அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நல்லா அவ்வளோ வறுத்துக்கோங்க. பால் வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க. நல்லா அவல் வந்து நல்லா வறுபடணும். நல்லா அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா மாறி வரணும். இப்போ நல்லா அவல் வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ அவல் வந்து நல்லா அந்த வெத்தலை சீவல் மாதிரியே நல்லா வறுபட்டிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வறுத்துட்டு அவலில் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கொதிச்சிட்ருக்கிற பாலில் வந்து சேர்த்துக்கோங்க. பால் வந்து ரொம்ப சுண்ட காயணுன்ட்டு இல்லை, நார்மலாக பால் வந்து கொதிச்சு வந்தால் போதும். அதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அவல் சேர்க்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக பால் வந்து திக்காயிரும். ஸோ சுண்ட காய்ச்ச வேண்டாம். ஸோ ஒரு 5-10 நிமிஷம் அவல் வந்து வேகற விடுங்க. அடுத்து நான் ஸ்வீட்னஸ்க்கு வந்து வெல்லம் சேர்க்கல, டேட்ஸ் இருக்குல்ல அது வந்து நல்லா பழுத்துருக்கறனால டேட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் மட்டும் சேர்த்துருக்கேன். டேட்ஸ் கொஞ்சம், சுகர் கொஞ்சம். நான் இது வந்து இனிப்பெல்லாம் அளவு பார்த்து சேர்க்க மாட்டேன். நார்மலாக போடுவேன், அது கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன். அதனால் மிக்ஸ் பண்ணோன்னா கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக பால் காய்ச்சி அது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி அமாவாசை ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தா அவல் பாயசமும் பச்சை பயிறு வடையும் தான்.
யூஸ்வலாக பூசணிக்காய் சாம்பார், அப்பளம், அதுக்கப்புறம் பாயசம், வடை, கேரட் பீன்ஸ் பொரியல். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சாச்சு. நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.